வணக்கம், நான் உங்கள் குபேர ஜோதிடர். இன்றைக்கி இந்த காணல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது 2021 நவம்பர் 13 வாக்கிய ரீதியாகவும், நவம்பர் 20 திருக்கணித ரீதியாகவும் மகர ராசியில் இருக்கிற குரு கும்பராசிக்கு மாற இருக்கிற நேரத்தில் இந்த குரு பெயர்ச்சி துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே துலா ராசிக்காரங்க சுகபோகமாக இருக்கணும், ஏன்னா சுக்கரனோட இதில் இருக்கிறதுனால சுகபோகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இயல்பாகவே அவங்களுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகவே இவங்களுக்கு இருக்கும். அதுமாரி மனைவி வந்ததுக்கப்புறம் இவங்க பொருளாதாரம் மேன்மைப்படும். இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற கிஃப்ட்டு தான். பட் இப்போ நடக்கிற இந்த குரு பெயர்ச்சியால் அவங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, இந்த துலா ராசிக்கு குரு யோகர் இல்லை. துலா ராசிக்கு யார் அவர்? குரு 3-க்கும் 6-க்கும் உடையவர். அவர் வந்து 5வது இடத்துக்கு வர்றார். அப்போ அவர் குருவோட குரு வந்து இந்த துலா ராசிக்கு எந்த விதத்திலும் யோகம் பண்ணுற கிரகம் கிடையாது. பட் ஆனால் அவருடைய பார்வை மிக சிறப்பாக தான் இருக்க போகுது, அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் 5ஆம் இடத்துல குரு வர்றார், அவர் 9ஆம் இடத்த பார்க்குறார். 5ஆம் இடங்கிறது என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம். 9ஆம் இடங்கிறது என்ன? பாக்கியஸ்தானம். 5ஆம் இடங்கிறது ஏற்கனவே பண்ண புண்ணியம், 9ஆம் இடங்கிறது இப்போ பண்ணுறதுக்கான புண்ணியம். அப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது ஏதோ உங்களுக்கு ஏற்கனவே பண்ண புண்ணியத்தெல்லாம் இப்போ உங்களுக்கு அது பலனை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். 9ஆம் இடம் இப்போ சாமி கும்பிட்டதுக்கான பலனையும் சேர்த்து இப்போ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். 9ஆம் இடங்கிறது என்ன? கடவுள் ஸ்தானம், கடவுளோட அனுகிரகம், பிராப்தம்னு சொல்கிற இடம், பேரின்பம்னு சொல்கிற இடம். இந்த 9ஆவது இடத்த குரு பார்க்குறதால கடவுளே உங்களுக்கு எதிர்த்த மாதிரி வர்ற மாதிரி தான் அப்படின்னு இதை சொல்லலாம். அதனால் 9ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது மிக சிறப்பானது. பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். உங்கள் அடிப்படை ஜாதகம்னு வலுவாக இருந்து 9ஆம் இடத்துக்குரிய புதன் திசை நடந்தால், இல்லை 5க்குடையவர் சனி திசை நடந்தால், சுக்கர திசை நடந்தால், தசை புத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தால், இதில் ஏதாவது அவார்டு வாங்குறதுக்கு, பேர் புகழ் கிடைக்கிறதுக்கு, குழந்தை பேர், திருமணம் நடக்கிறதுக்கு, 16 செல்வமும் இப்போ உங்களுக்கு கை கூடுறதுக்கான ஒரு நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 7ஆவது பார்வையாக 11ஆவது இடத்த பார்ப்பார். 2ஆம் இடங்கிறது என்ன? கடுமையாக உழைச்சி சம்பாதிக்கிற இடம். 11ஆம் இடங்கிறது என்ன? எளிமையாக கிடைக்கிற இடம். அந்த எளிமையாக கிடைக்கிறது, இல்லை உங்கள் தகுதிக்கு மேலே கிடைக்கிறது, உழைப்புக்கு மேலே பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறதுலாம் 11ஆவது இடத்த சொல்லலாம். ஒருத்துக்கு 2ஆம் இடம் வலுத்து 11ஆம் இடம் நல்லா வலுவாக இருந்துன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப எளிமையாக சம்பாதிச்சிருவாங்க. அப்போ 11ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக எதுலேயும் வெற்றி கிடைக்கும், இல்லை எளிமையாக சம்பாதிக்க முடியும். அப்போ இப்போ பொருளாதாரம் மேன்மையாகவும் தேவையான திட்டங்கள்லாம் நீங்கள் பெற்றுக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் 9ஆவது பார்வையாக உங்கள் ராசியை நேரடியாக குரு பார்ப்பார். ராசியை குரு பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இவ்வளோ நாளாக இருந்தவங்க கூட இனிமேல் உடல் ஆரோக்கியம் பெறுவாங்க. ஏன்னா சந்திரன் வந்து உடம்பு சம்மந்தப்பட்டதுக்கு தாய்க்கும், தாய் கிரகமான சந்திரனை குரு பார்வை இருக்கிறதுனால தாய்க்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுக்கும் மனநிலை நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், இதுலேயும் மனநிலை நிம்மதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சந்திரனோட தகுதி பூரா உங்களுக்கு கிடைக்கும். தாய்மார்களாலையும் தாயாலையும் சந்திரன் பெண்களாலையும் உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொற்காலம், பொருளாதாரம் மேன்மையாக இருக்கிறதுக்கு, கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுக்கு, பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கும் எல்லா விதமான சிறப்பும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் 5ஆம் இடத்துல குரு இருக்குங்கிறதுனால நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ குலதெய்வத்தோட அருள் கிடைச்சதுனாலே எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும், எண்ணங்கள் நிறைவேறும், வெற்றி காண முடியும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. அதனால் குலதெய்வத்தை பௌர்ணமி இன்னைக்கு, இல்லை தமிழ் மாத பிறப்பில் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், குருவை வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். இந்த 5 மாத காலங்களில் நீங்கள் வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அதில் நீங்கள் வெற்றி காண போகிறீங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது தான். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி காணணும்னு நாங்கள் விரும்புகிறோம், வணங்குகிறோம், நன்றிங்க. குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.